ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. வெள்ள பாதிப்பின் போது நடுவண் அரசுடன் தமிழக அரசு ஒருங்கிணைந்து செயல்படவில்லை என மக்களவையில் அன்புமணி குற்றச்சாட்டு. தமிழகத்திற்கு 20,000 கோடி ரூபாய் வெள்ள நிவாரணம் வழங்க பிரதமரை சந்தித்து அன்புமணி கோரிக்கை. அருணாச்சல பிரதேச ஆளுநரை நீக்கக்கோரி காங்கிரஸ் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை 2 மணி நேரம் ஒத்திவைப்பு. அருண்ஜேட்லி மீது ஊழல் புகார், அடுக்கடுக்கான ஆதாரங்களை வெளியிட்டது ஆம் ஆத்மி கட்சி. அர்ச்சகர் நியமன வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது. ஒடிசா டெல்லியை தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்திலும் அல் கொய்தா தீவிரவாதி கைது. நடுவண் அரசு அலுவலகங்களுக்கு 2016 விடுமுறை நாட்கள் அறிவிப்பு. காற்றாலை மின்சார கொள்முதல் முறைகேடு குறித்து நடுவன் புலனாய்வுத்துறை விசாரணைக்கு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். திருவள்ளூர் அருகே பாலம் இல்லாததால் ஆற்றில் இறங்கி பள்ளிக்கு செல்லும் ஆபத்து எழுந்துள்ளதாக மாணவர்கள் புகார். ஏரி திறப்பால் பாதிக்கப்பட்ட வழக்குரைஞர் இழப்பீடு கேட்டு தொடர்ந்த வழக்கில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் அறிவிக்கை. ஆச்சி மிளகாய்த்தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.